தேர்தல் வாக்குறுதியில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுவதாக கனிமொழி எம்பி கூறினார். மதுக்கடைகளை மூடினார்களா? போலீஸ் பாதுகாப்புடன் நடத்துகிறார்கள் என பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா ஆவேசமாக கூறினார். டாஸ்மாக்கை இன்னும் அவர்களால் மூட முடியவில்லை. இதே கனிமொழி அவர்கள் கூறினார். இன்றைக்கு ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும் போது அவர் கூறினார், அதிமுக ஆட்சியிலே பெண்கள் பல பேர் விதவையாகிவிட்டார்கள் குடிப்பழக்கத்தினால் என்று கூறினார். அவர்கள் ஆட்சி வந்தால் குடியை நிறுத்துவதாகவும் கூறினார். ஆனால் டாஸ்மாக்கை திறந்து அதற்கு போலீஸ் காவலும் போட்டிருக்கக்கூடியது திமுகவின் அந்த திராவிட ஒரு துரோக திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு விலையை குறைப்பேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில் சொன்னாரே, ஏன் குறைக்கல? சமையல் எரிவாயுனுடைய விலையை குறைப்பேன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்ன திமுக ஸ்டாலின் அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்கிட்ட கேளுங்க இந்த கேள்வியை. அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, குறைச்சிருக்காரா? பெட்ரோல் டீசல் வரைய குறைக்கலன்னு நாங்கள் முந்தான ஆர்ப்பாட்டம் பண்ணோம், நாங்கள் குறைச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க குறைச்சிருக்காரா? இதுதான் எங்களுடைய பதில்.